இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம் என்ன கூறுகிறது, வாட் இஸ் த பைபிள் சே என்ற ஒரு இந்த காணொளியிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், வேதத்தை எவ்வாறு சரியாக படித்து சரியாக புரிந்து கொள்வது. ஹவு டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் எஃபெக்டிவ்லி. நீங்கள் இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக தயவு செய்து, நான் இதற்கு முன்னாடி பதிவு செய்துள்ள வேதாகமத்தின் முன்னுரை என்ற ஒரு காணொளியை பார்க்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு சில கிறிஸ்தவ சகோதரத்தில் சென்று, நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் தினசரி படிக்கிறீர்களா என்று கேட்டோம் என்றால், அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், எனக்கு வேதாகமத்தை படிப்பதற்கு ஆர்வமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு சில இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, மிகவும் குழப்பமாக இருக்கிறது என்று கூறுவார்கள். ஸோ அது போன்ற ஒரு காரணங்களுக்கு ஒரு தீர்வு காணும் வழியாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் இந்த காணொளியானது அது பிரயோஜனப்படும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஹவு டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் எஃபெக்டிவ்லி. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வேதாகமானது 66 புத்தகங்களை கொண்டுள்ளது. அந்த 66 புத்தகங்களில் 39 புத்தகங்கள் அண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், அதே போன்று 27 புத்தகங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய 1-39 புத்தகங்களுடைய அது மூல கருத்து எதை குறிப்பிடுகிறது என்றால், இயேசு வருவார், இயேசு கிறிஸ்து என்கிற இது மேசியா வருவார் என்பதுதான் அதனுடைய அது மூல கருத்து. அதே போன்று நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வந்தீர்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய காஸ்பல் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய அது மத்தேயு மார்க் லூக்கா யோவான் என்ற இந்த 4 புத்தகங்களுடைய மூல கருத்து என்னவென்றால், இயேசு வந்துவிட்டார் என்பது அதனுடைய மூல கருத்து. அதற்கு பின்னாடி வரக்கூடிய அப்போஸ்தல நடவடிக்கையில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 23 புத்தகங்களினுடைய கருத்து என்னவென்றால், இயேசு திரும்பவும் வருவார் என்பதுதான் அதனுடைய கருத்து. வேதாகமானது ஒரு மனிதனுடைய யோசனை கொண்டு எழுதப்படவில்லை. வேதாகமானது ஆவியானவரை மூலமாக தேவ மனுஷர்களை வைத்து எழுதப்பட்ட புத்தகம் என்று 2 பேதுரு 1:20-21 மற்றும் 1 கொரிந்தியர் 2:13 மற்றும் 2 தீமோத்தேயு 3:17-17. வேதாகமத்தில் வரக்கூடிய பழைய ஏற்பாடானது எபிரேய மொழியிலும், வேதாகமத்தில் வரக்கூடிய புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. எனவே இந்த 2 மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நடைகளை பயன்படுத்தி இந்த வேதாகமானது எழுதப்பட்டது. இந்த வேதாகமத்தில் கதை அது கிட்டத்தட்ட 40% உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. அது மீதமுள்ள 60% புத்தகமானது கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கக்கூடிய சங்கீதம், உன்னத பாட்டு, யோபு போன்ற புத்தகங்களை நாம் கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கிறோம். அதே போன்று இது விஸ்டம் லிட்ரேச்சர், அதாவது ஞான புஸ்தங்கள் என்று நீதிமொழிகளையும் அந்த பிரசங்கியும் குறிப்பிடுகிறது. தீர்க்க தரிசன புஸ்தங்கள் என்று ஏசாயா முதல் அது மல்லக்கியா வரை இருக்கக்கூடிய புஸ்தங்களை தீர்க்க தரிசன புஸ்தங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நீதி கதைகள், அதாவது புக் ஆஃப் காஸ்பிள்ஸ் என்ற பகுதியிலே அந்த 4 புஸ்தங்கள், மத்தேயு மார்க் லூக்கா யோவான் போன்ற 4 புஸ்தங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபதேசங்களிலே அதிகமாக வரக்கூடியது என்னவென்றால் பெரபிள்ஸ், அதாவது நீதி கதைகள், அந்த கதைகளும் இதில் உள்ளடக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22-21 புத்தகங்கள், அதாவது இந்த கடிதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் என்று அழைக்கக்கூடிய இது வேதாகம புத்தகங்கள் எவை என்றால், எசேக்கியேல், தானியேல், யோவேல், இது வெளிப்படுத்தின விசேஷம் என்று அழைக்கக்கூடிய வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகங்கள், இவையெல்லாம் அப்போகாலிப்டிக் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அந்த இது வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை நீங்கள் இதை படிக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் படித்தீர்கள் என்றால் மிகவும் எளிதாக இருக்கும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் என்ன தருவேன் என்றால், நீங்கள் அனுதினமும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு தினசரி நாளிதழ் அல்லது நியூஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நியூஸ் பேப்பரிலே செய்தித்தாளிலே அது முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்னவென்றால் எப்பொழுதும் அந்த ஹெட்லைன்ஸ் வரும், அதாவது தலைப்புச் செய்திகள் வரும். அதே போன்று செய்தித்தாளில் கடைசி பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதே போன்று இடைப்பட்ட செய்தித்தாளில் பார்த்தீர்கள் என்றால் அதில் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தை குறித்த செய்தி இருக்கும். அதே போன்று தொடர்கதைகள் இருக்கும், நபர்கள் எழுதின கவிதை தொகுப்புகள் அங்கே இருக்கும். சொல்கிறேன் என்றால், ஸோ அந்த ஒரு செய்தித்தாளை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது எல்லா பகுதியையும் நீங்கள் ஒரே மாதிரி நாம் வாசிக்க மாட்டோம். காரணம்,
தலைப்புச் செய்தி எடுத்தோம் என்றால் தலைப்புச் செய்தி அவ்வளவு நடக்கக்கூடிய செய்தி. எனவே நாம் அதை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனது அது வேற மாதிரி இருக்கும். அதே போன்று நாம் ஒரு கதையை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதானது கதையை படிக்கிறோம் என்கின்ற ஒரு அது மாற்றத்திற்காக அது மாறிவிடும். அதே போன்று நாம் கவிதையை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனது அதற்கு தகுந்த மாதிரி மாறிவிடும். பொருளாதார நியூஸ்களில் நாம் அது படிக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனது மாறிவிடும். எனவே ஒரு செய்தித்தாளை எடுத்து படிக்கும் பொழுது எவ்வாறு நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் வெவ்வேறு விதமாக நாம் படிக்கிறோமோ அதே போன்றுதான் நாம் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது எந்த காரியத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த காரியத்திற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய மனதை மாற்றி நாம் அந்த வேதாமத்தை படிக்கும் பொழுது நமக்கு அந்த வசனத்தை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரைபடம் என்ன சொல்கிறது என்றால், கண்கள் தெரியாத ஒரு சில நபர்கள் சென்று ஒரு யானையை தொட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த இடத்தை தொட்டு பார்க்கிறார்களோ அந்த இடத்தை வைத்து அந்த யானை அப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதாவது ஒருத்தர் சென்று அந்த யானையினுடைய தந்தத்தை தொட்டு பார்த்து யானையானது ஈட்டியை போல் இருக்கிறது என்கிறார். ஒருவர் அந்த யானையினுடைய வயிற்றுப்பகுதியை தொட்டு பார்த்து இந்த யானையானது ஒரு பாறையை போல் இருக்கிறது என்கிறார். அதே போன்று கண்கள் தெரியாத அந்த மனிதர் ஒரு மனிதர் சென்று அந்த கால்களை தொட்டு பார்த்து யானையானது தூணை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். ஸோ இதே போன்றுதான் நாம் அந்த வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கும் இந்த வேதாகமானது இப்படித்தான் நம்மளுக்கு தெரியும் என்பது தெரியும். எனவே நாம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை கம்ப்ளீட்டாக அதாவது சரியாகவும் அது முழுமையாகவும் அதை படித்து தெரிந்து கொள்வதற்கும் இது முன்பாக நாம் நம்முடைய சுய எண்ணத்தினாலோ இல்லை ஒரு சுய புத்தியிலோ நாம் ஒரு முடிவுக்கு அது வந்துவிடக்கூடாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சில சபையார்கள் சொல்வது போல் ஃபெய்த் இஸ் எனஃப் ஃபார் சால்வேஷன் என்று சொல்வார்கள். அதாவது நாம் ரட்சிப்படைவதற்கு இது விசுவாசமே போதும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்து அநேக இடங்களில் இயேசுமாவுடைய சீஷர்களும் உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள், அதை செய்தும் காண்பித்துள்ளார்கள். அதை சென்று நாம் அது முழுமையாக படித்து அதற்கு பின்னாடி நாம் நம்முடைய சுய அது முடிவுக்கு வர வேண்டும். ஒரு வேதாந்தத்தினுடைய வசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு அது பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையின் பெயர் தான் ஹெர்மனடிக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். சயின்ஸ் ஆஃப் பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் கால்டு ஹெர்மனடிக்ஸ். அதிலிருந்து தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். முதல் காரியம் என்னவென்றால் பை இன்ஃபரன்ஸ், அதாவது அனுமானங்கள். ஸோ லாஜிக்கல் ஒரு கன்க்ளூஷனில் ஒரு அனுமானத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை ஒரு சில கட்டளைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு என்ன ஒரு சிறந்த உதாரணம் என்றால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில். இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் இங்கு இந்த வசனமானது கட்டளையாக தரப்படவில்லை. நீங்கள் வாரத்தின் முதல் நாளிலே தான் நீங்கள் அப்பம் விற்க வேண்டும் என்ற ஒரு நேரடியான கட்டளை இங்கு இல்லை. அதாவது இது வேதாகமானது எல்லா காரியங்களையும் நமக்கு நேரடியாக கட்டளைகளாக கொடுக்கப்படவில்லை. அதனால் ஏனென்றால் சீசர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள் என்றால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள் என்பதுதான் அர்த்தம். நாம் எப்போது ராபோஜனம் எடுக்க வேண்டும் என்றால் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் தான் நாம் ராபோஜனம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வருகிறோம். ஆனால் இன்றைக்கு எவ்வளவோ சபைகள் அது மாசத்திற்கு ஒரு தடவை எடுக்கிறார்கள், ஒரு வருஷத்திற்கு 2 எடுக்கிறார்கள். அவருடைய சௌரியத்துக்கு தகுந்த போன்று இந்த தேவ வசனங்களை மாற்றி அவர் எடுக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அந்த லார்ட் சப்பர், அதாவது ராபோஜனத்தில் நாம் எது போன்ற அப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் குறிப்பிட்டுள்ள வசனங்களை நீங்கள் சென்று படித்தீர்களானால் அது மிக தெளிவாக போட்டிருக்கிறது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு முன்னத்த நாளில் அவர்கள் சேர்ந்து அப்பம் விற்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை தான் அவர்கள் இயேசுவும் இயேசுவினுடைய சீசர்களும் எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு நாம் வந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஒரு சில சபையார்கள் அது பேக்கரியில் சென்று ஒரு பிரெட்டை வாங்கி கொண்டு வந்து பிரெட்டை அவர்கள் அப்பத்திற்காக யூஸ் பண்ணுகிறார்கள். ஸோ அதை நாம் எடுப்பது தவறு. அதே போன்று அப்பொழுதும் சரியான அது மொழிபெயர்ப்பை நாம் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியது போல் பழைய ஏற்பாடானது எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. எனவே பழைய ஏற்பாட்டில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் கூகுளில் சென்று எபிரேய பைபிளை நீங்கள் ஆன்லைனில்
ஆன்லைனில் இருக்கிறது, அதை எடுத்து அந்த இடத்துல வரக்கூடிய அந்த வசனத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் அதுக்குண்டான அந்த அது மூல வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மளுக்கு சரியாக புரியும். அந்த வார்த்தையை குறித்த ஒரு விவாதம் அதுக்கு இது வருகிறது என்றால் நாம் எப்பொழுதும் சென்று அந்த மூல கருத்தை அந்த மூல வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அதற்குண்டான அர்த்தத்தை நாம் கண்டுபிடித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ உதாரணத்துக்கு நாம் என்ன சொல்கிறேன் என்றால் பேப்டிசம், இன்றைக்கு பேப்டிசம் அதாவது ஞானஸ்நானமானது, ஸோ ஒரு சில சபையார்கள் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், அதாவது ஒரு சில சபையார்கள் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் இந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் சென்று பேப்டிசம் என்று போட்டீர்கள் என்றால் அங்கு என்ன வருகிறது என்றால் ஸ்ப்ரிங்கிள், போர் வாட்டர் அப்பான் அண்ட் இமர்ஸ் என்று வருகிறது. மூன்று விதமான அர்த்தத்தை அந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரி கொடுத்திருக்கிறது. எனவே இதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நாம் எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்றால் நாம் கிரேக்க வேதாந்தத்தை எடுத்து அங்கு சென்று அந்த பேப்டிசம் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய மூல வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி மூல வார்த்தை கண்டுபிடித்தோம் என்றால் அதனுடைய மூல வார்த்தையானது பேப்டிசோ என்று அழைக்கப்படுகிறது. அந்த பேப்டிசோ என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இமர்ஸ், டிப் என்று அர்த்தமா என்று அர்த்தம். ஸோ இது போன்ற நம் மூல வார்த்தையை கண்டுபிடித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டும். மூன்றாவது முக்கிய காரியம் என்னவென்றால் ஸ்பீக் வேர் த பைபிள் ஸ்பீக் அண்ட் பி சைலண்ட் வேர் த பைபிள் சைலண்ட். அதாவது என்ன சொல்லுகிறது என்றால் நாம் வேதாகமம் பேசுகின்ற காரியத்தை தான் நாம் பேச வேண்டும், வேதாகமம் பேசாத காரியத்தை நாம் பேசக்கூடாது என்பதுதான் அர்த்தம். ஒரு காரியத்தை குறித்து வேதாகமம் கூறவில்லை என்றால் அந்த காரியத்தின் மேல் நாம் அதிகாரம் செலுத்தி நம்மளுடைய அதிகாரத்தை அந்த காரியத்தில் செலுத்தி நாம் வந்து அது போதனை செய்யக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஏனென்றால் வேதாகமத்தில் அதாவது உபாகம் 4:2 நீதிமொழிகள் 30:6 வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 போன்ற வசனங்களை நீங்கள் சென்று படித்தீர்களானால் மிக தெளிவாக வேதாகம் சொல்கிறது இந்த வார்த்தையினுடைய ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று. எனவே இதில் நாம் ஒரு காரியத்தை வேதாகம் சொல்லவில்லை என்றால் நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொண்டால் நாம் அதில் நாம் அதிகாரம் செலுத்தக்கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதே போன்று 1 கொரிந்தியர் 4:6 சகோதரரே எழுதப்பட்டதற்கு இது மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் அப்படிங்க சொல்கிறார். அதாவது வந்து அவங்க என்ன எழுதியிருக்கிறதோ அதை பற்றி மட்டும்தான் நாம் என்ன வேண்டும். அதாவது வந்து உபாகம் 29:9 என்ன குறிப்பிடுகிறது என்றால் எல்லா ரகசியமும் கர்த்தருடையது என்று குறிப்பிடுகிறது. எனவே வேதம் குறிப்பிடாத காரியங்கள் எல்லாம் ரகசியம், அது கர்த்தருக்கு தான் தெரியும். எனவே அதில் நாம் சென்று குழப்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று 4வதாக ஒரு காரியத்தை குறித்து வேதாகம் சொல்லும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து வேதாகம் சொல்லுகின்ற பொழுது அந்த காரியத்தை குறித்து என்னென்னலாம் வேதாகம் சொல்லுகிறதோ அது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் 4வது காரியம். அதற்கு என்ன ஒரு நல்ல உதாரணம் என்றால் ஒரு சில சபையார்கள் சொல்கிறார்கள் ஃபெய்த் இஸ் எனஃப் ஃபார் சால்வேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். அது ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால் யோவானுக்கு எழுதிய நிறுவனம் 3:16 அதேபோன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16:31 என்ன குறிப்பிடுகிறது என்றால் இயேசுவை விசுவாசி அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறது. எனவே அந்த ஒரு வசனத்தை அந்த 2 வசனங்களை மட்டும் அப்படி எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று இது விசுவாசித்தால் போதும் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியம். ஏனென்றால் அந்த ரட்சிப்பை குறித்து அநேக இடங்களில் குறிப்பிடும் பொழுது அவர் ஞானஸ்தானத்தையும் அவர் சேர்த்து குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது அவர் கொடுத்த அந்த ஒரு கட்டளை, அதாவது கிரேட் கமிஷன், அந்த கட்டளையில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் அது பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல அவர் ஞானஸ்தானத்தை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதே போன்று 16:16 இது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், இது விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படும். இங்கேயும் இது விசுவாசமும் வேண்டும் ஞானஸ்தானம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அதே போன்று நீங்கள் அப்போஸ்தலர்கள் நிறுவனம் 22:16 தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்கிறார். ஸோ பாவங்கள் போக்க கழுவப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும். யாக்கோபுக்கு நிறுவனம் 2:24 நீங்கள் போய் படித்து பார்த்தீர்கள் என்றால் நாட் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த் அலோன் என்று குறிப்பிடுகிறது.
அதாவது வந்து ஒருவன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலும் நீதிமானாக்கப்பட்டான் என்று குறிப்பிடுகிறது. நோவா எடுத்துங்க, நோவாவுக்கு ஸோ தேவன் நேரடியாக ஒரு கட்டளை கொடுத்தார். ஸோ நான் வந்து ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், நான் சொல்லும்படி ஒரு பேழையை கட்டு என்கிறார். ஸோ தேவன் சொன்னதை அப்படியே இது விசுவாசித்தார். பேழையை கட்டாமல் இருந்திருந்தால் ஸ்னோவா அவருடைய குடும்பம் எல்லாம் கண்டிப்பாக அவர்கள் ஜலத்தினால் அழிக்கப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் நோவாவானவர் இது விசுவாசத்திலே மாத்திரம் இல்லாமல் ஓகே தேவன் சொன்னார் என்பதை அவர் இது விசுவாசித்து அப்படியே இருக்காமல் அவருடைய கருகையானது அவ்வளவு ஒரு பேழை அவர் கட்டினார். யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதாவது வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. விசுவாசித்தால் இது மட்டும் போதாது, அதற்கு அடுத்த கிரியை என்ன வேண்டும், ஞானசனம் எடுக்க வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இயேசு கிறிஸ்து ஏன் ஞானசனம் எடுத்தார், அப்போஸ்தலர்கள் ஏன் ஞானசனம் எடுத்தார்கள், அப்போஸ்தலர்கள் இரண்டாம் அதிகாரத்தில் போய் சென்று பார்த்தீர்கள் என்றால் 3000 பேர் ஞானசனம் பெற்றார்கள், ஏன் அதெல்லாம் செய்தார்கள். அதே போன்று அப்போஸ்தலர்கள் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்திலும் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு ஞானஸ்நானத்தினுடைய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதனுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை குறித்து வேதாகம் சொல்லுகிறது என்றால் அந்த காரியத்தை குறித்த எல்லா காரியத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். இது விசுவாசத்தால் மட்டும் போதும் என்று எல்லாரோடும் நாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு எல்லா காரியத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோமேயானால் நமக்கு நித்திய ஜீவன் உண்மை கண்டிப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மகிட்ட இருக்கும். ஐந்தாவதாக நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் என்னவென்றால் இந்த வேதாகமத்தினுடைய வசனத்தை யார் பேசுகிறார் என்று பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் இயேசுவும் பேசியிருக்கிறார், சாத்தானும் பேசியிருக்கிறது. எனவே வேதாகமத்தில் கொடுக்கக்கூடிய வசனங்கள் யார் பேசினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ இரண்டாவது யாருக்கு பேசினார் என்று பார்க்க வேண்டும். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு யாருக்கு இந்த வசனம் பேசப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். அது பழைய ஏற்பாட்டிற்கு சென்று அந்த ஒரு கட்டளைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் இஸ்ரவேலர்களுக்கு அநேக விதமான கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். ஸோ அந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது இஸ்ரவேலர்கள் கொடுக்கப்பட்டது. நீ வந்து 8வது நாளிலே விருத்த சேதனம் செய் என்று சொல்கிறார். ஸோ நாம் அதை படித்து விட்டு சரி நான் போய் விருத்த சேதனம் செய்கிறேன் இப்போ என்று நாம் சொல்லக்கூடாது, அது தேவையும் இல்லை. அது மூன்றாவது கேள்வி என்னவென்றால் வென் இஸ் த பைபிள் ரைட்டர் ஸ்பீக்கிங், அதாவது இந்த வசனப்பகுதி அதாவது எந்த காலகட்டத்தில் வருகிறது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இன்ட்ரொடக்ஷன் டு பைபிள் என்ற ஒரு காணொலியிலே இது வேதாகமத்தினுடைய பீரியட்ஸ் என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்போது இந்த வசனமானது எந்த பீரியடில் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த ஒரு நான்காவது கேள்வி என்னவென்றால் இந்த ஒரு வசனம் எந்த ஒரு இலக்கிய நடையில் எழுதப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும். இந்த ஒரு வசனம் வந்து கதை என்ற ஒரு காரியத்தின் கீழ் வருகிறதா, இந்த ஒரு வசனமானது கவிதை என்கின்ற ஒரு காரியத்தின் கீழ் வருகிறதா, இந்த ஒரு வசனமானது அதாவது அப்பாக்லப்டிக் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்பாக்லப்டிக் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் எழுதப்பட்டுள்ளதா என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்த்து அதன்படி நாம் இந்த வசனத்தை படிக்க வேண்டும். கடைசியான கேள்வி என்னவென்றால் படிக்கின்ற அந்த வசனமானது எந்த கான்டெக்ஸ்டில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் அது பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எந்த கான்டெக்ஸ்டில் இயேசு கிறிஸ்து இதே சொல்கிறார், எந்த கான்டெக்ஸ்டில் இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். கான்டெக்ஸ்ட் என்பது அப்போது இருந்த ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும். எனவே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு போல் அந்த வசனத்தை நாம் படித்து ஆராய வேண்டும். நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது முழுவதும் அப்பாக்லிப்டிக் லாங்குவேஜ் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு காரியத்தை ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுகிறீர்கள் என்றால் அதை ஒரு சீக்ரெட் கோடு யூஸ் பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது காலகட்டம் என்ன எப்போது என்றால் 95 கிபி. எனவே அந்த சமயத்தில் ரோம ராஜ்யத்தினுடைய அக்கிரம அநியாயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. யூதர்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் மேலும் மிக கொடூரமான தாக்குதல் நடத்தப்படும், அதாவது எருசலேமை எரித்தார்கள், தீயிட்டு கொளுத்தினார்கள். அந்த சமயத்தில் யோவானானவர் அதாவது பத்மோஸ் என்ற ஒரு தீவுக்கு அது வீட்டு சிறை வைக்கப்பட்டார். அப்போதுதான் இந்த ஒரு காரியத்தை எழுதுகிறார். அப்பொழுது யோவானுக்கு இயேசு கிறிஸ்து அளித்த ஒரு வெளிப்பாடு தான் வெளிப்படுத்தின விசேஷம்.
கிறிஸ்தவர்களுக்கும் அங்கிருந்து கூடிய அந்த சபைகளுக்கும் அவர் எழுதுகிறார். அந்த சபைக்கு எழுதும் பொழுது இந்த ஒரு கடிதம் ஒரு கிரேக்கர்களுடைய கையில் கிடைத்தால் கிறிஸ்தவர்களை மேலும் கொன்று போட்டு விடுவார்கள் என்று நினைத்து ஒரு காரியத்தை அந்த ரகசியமான சொற்களை வைத்து எழுதப்பட்டது தான் வெளிப்படுத்தின விசேஷம். அங்கே இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த அப்போகலிப்டிக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய காரியத்தை நாம் அது முதலில் ஆராய்ந்து பார்த்து தான் நாம் அந்த புஸ்தங்களை நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த காரியங்களை நீங்கள் வைத்து இந்த வேதாகமத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே தேவன் தாமே நாம் இன்றைக்கு பார்த்த காரியங்களை வைத்து நாம் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.